ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபன்னி ஐடி வீடியோ தான். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு சர்வரில் உள்ள ஐடி. ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் சர்வருக்கு மாறிக்கணும். ஸோ மாறிட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஐடி எல்லாமே காட்டும். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வரை விட ஃபன்னி ஐடிஸ்லாம் நிறைய அதர் சர்வரில் இருக்குது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் எல்லா ஐடியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு நாய் வந்து நம்ம ஃப்ரீஃபயரை வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு தான் சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனை பற்றி இனிமேல் பேசவேனான்னு நினைக்கிறேன். எதனாலனா நம்ம பேசி அவன் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணணும் வைங்களேன், அவன் மறுபடியும் நல்ல வியூஸ் வருது அப்படிங்க வியூஸ்க்காக பிஏ திங்கிற பையன் அவன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அவனை பற்றி பேச பேச அவனும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதையே தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து நம்ம அதை எப்படி விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அவன் வீடியோக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கான வீடியோவை போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் ஐடி எந்த ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த ஐடி வந்து சீரியஸ்லி பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐடி நம்பர் போடுறேன், 8981171. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு. 71வது லெவல் பிளேயரு. அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு அவத்தார் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து ஒரு ரேரான அவத்தார் தான் அவங்க சர்வரில். ஸோ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா 71 லெவல் வச்சுட்டு லைக்கு பாருங்கள், 5000 லைக்கு தான். சரி ஓகே அதை விட்டுருங்க. அப்படியே கீழே பேட்ஜ் பாருங்கள், எல்லாம் ஒன்று, அதாவது ஒரு பிளானில் வச்சுருந்துருக்குறான் இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் வந்து ஒரு சீசன் வந்து 111, இன்னொரு சீசன் 111, அடுத்து 111, அடுத்து 111, அடுத்து 123. ஸோ ஒரு பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கான், ஆனால் அவனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் எலைட் பாஸ் போட்டும் ஒருத்தன் ஒரே ஒரு பேட்ச் தான் கலெக்ட் பண்ணுறான், ஒரே ஒரு பேட்ச் தான் கலெக்ட் பண்ணியிருக்கான் அந்த சீசனில் அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ ஒரு ஃபன்னியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான். நம்மளுக்கெலாம் இந்த மாதிரி தோணுச்சுன்னா நான்லாம் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி உட்காந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். சரி இவனை விடுங்க, இவனை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீசன் தான் ஒன்று ஒவ்வொரு பேட்ச் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கான். ஸோ இந்த ஐடியை பார்த்து தான் நான் உண்மையிலே சீரியஸ்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அந்த ஐடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன், சர்ச் பண்ணியே போடுறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ சீரியஸ்லி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவன் எலெக்ட் பாஸ் அந்த இது கிடைக்கலன்னா கூட சும்மா ஒரு கலெக்ஷனுக்காக வேண்டி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறத கலெக்ட் பண்ணி வச்சுக்கு போனோம். ஆனால் அது கூட இவன் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா 111 தான். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நான் மேல் டாக்கில் காட்டினதே வந்து பார்த்திங்கன்னா 1 தான். லெவல் வந்து 69, லைக் வந்து 11000 லைக்கு, ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ் எல்லாம் பாருங்கள், எல்லா சீசனும் 1-1 தான். சத்தியமாக சொல்கிறேன் இவங்ககிட்ட கலெக்ஷனே இருக்காது. ஏன்னா எலைட் பாஸ் கலெக்ட் பண்ணால் தான், அந்த பேஜ்லாம் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஜ் கிடைக்கும். ஆனால் இவன் எதுவுமே கலெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கான். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து கலெக்ஷன் அவ்வளோவா இருக்காது. மற்றபடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இவனுக்கு, சொல்ல முடியாது. எல்லா எலைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1-1-1. சீரியஸ்லி கலெக்ட் பண்ணுறது இப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது கஷ்டம். ஆனால் இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இடையில ஒரே ஒரு சீசன் மட்டும் 11 கலெக்ட் பண்ணிட்டான். அதாவது 1 தான் கலெக்ட் பண்ணியிருப்பான், ஆனால் கைத்தவறி வந்து பார்த்திங்கன்னா 2வது பேட்ச் ஆட்டை எப்படியாவது கிளைம் ஆயிருக்கும். உடனே என்ன பண்ணிட்டா, சரி 11 வச்சுருவோம், அப்போ தான் கூட்டத்தோட கூட்டமாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11 கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுருப்பான். ஸோ தம்பி உங்க டெக்னிக் எனக்கு தெரிஞ்சு போச்சு, சீரியஸ் வேறு லெவலு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்து 3வது ஐடியை பார்த்துடலாம். ஸோ இந்த ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ 32, 34, 24, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 67. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி டிஎம் ஜார்டன் பி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காரு. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா 58வது லெவலு, 300 லைக்கு, ஓல்டு எலைட்டு இது போட்டிருக்காரு, ஃபேண்டு போட்டிருக்காரு, கையில் ஏக்கி வச்சுருக்காரு, அந்த இது பாருங்கள் பாண்டு கில் எலைட்டோட பண்டல் வச்சுருக்காரு. ஆனால் அவர் எலைட் பாஸ் போட்டதுக்கான அர்த்தமே இல்லைங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, எலைட் பாஸ் போட்டிருக்கான் ஆனால் அந்த எலைட் பாஸ் போட்டதுக்கான அடையாளமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு ஃபன்னு தான். ஸோ இதை மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி வைங்க. ஸோ மேட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, மேட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு தான் இருக்குது. சீரியஸ்லி உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு ஐடி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஐடி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஐடி தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ
அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமை யாராவது ஃபாலோ பண்ண மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க, இன்றைக்கான 4வது ஐடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான 4வது ஐடி. ஸோ இந்த ஐடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ 150 பஜபஜன் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான 4வது ஐடி, ஓகேவா? ஸோ 30 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆயிருக்காரு. அப்போ இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங்கில் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலெக்ட் தான் ஆடியிருக்காரு, ஒரே ஒரு எலெக்ட் ஆடியிருக்காரு. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அவரோட ஐடி நம்பர் பாருங்கள், 2 4 6 8 9 நம்பர் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எலைட் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 8 நம்பர் 9 நம்பர் இருக்கும். மேபி பாதி பேருக்கு 8 நம்பராக தான் இருக்கும். இவன் 35வது லெவல் வர வந்திருக்கான். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் எலைட்டுக்கு அப்புறம் இன்னும் ஆடவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 8 நம்பரில் தான் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பரில் இருக்குது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அதுலேயும் 600 மேட்ச் ஆடி இருக்கான், 600 மேட்சுக்கு ஸ்குவாட் ஆடி 300 கில் எடுத்துருக்கான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் ஐடி, ஃபைனல் ஐடி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஐடி 10 20. ஸோ இது இந்த ஐடி நம்பர் நோட் பண்ணிங்க, 55 அப்புறம் வந்து 4 8 4. ஓகே, கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது இந்த அக்கௌண்ட்டு, இதே வந்து ஒரு ஃபேன்சியாக தான் இருக்குது நம்பரு. லெவல் வந்து பார்த்திங்கன்னா 16. தலைவர் வந்து ஒரு ஓல்டஸ்ட் பிளேயர் அப்படி தான் சொல்லும். அப்போவே அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பாஸ்லாம் போட்டு அதை ஒழுங்காக கலெக்ட் பண்ணக்கூட தெரியாமல் கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. இப்போலாம் இந்த அக்கௌண்ட் இருந்ததுன்னா எவ்வளோ ரேட்டு போகும் ஐயோ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எலெக்ட், செகண்ட் எலெக்ட், தேர்ட் எலெக்ட், ஃபோர்த் எலெக்ட், எல்லா எலெக்ட்டும் போட்டு பார்த்திங்கன்னா பேட்ச் 40 30 40 30 இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ பிளேயர். 144 மேட்ச்சுக்கு 248 கில்லு கொடுக்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ பிளேயரு. எங்கள் சாமி இருந்தீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் இவர். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். இந்த மாதிரி ஆடுறதுலாம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். லைக் வேறு 2 வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் எந்தளவுக்கு இவரோட பிளேயிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். நாளைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க முழுசாக இதை கேளுங்க. நாளைக்கு வந்து நம்ம சரோ கேமிங் சேனல் கண்டிப்பாக தெரியும். தெரியாமல் இருக்கிறவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரோ கேமிங் வந்து 100K அடிச்சிருவார். ஸோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் பாதி வீடியோ ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வீடியோ தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஸோ சீரியஸ்லி ஃபன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஆள் அவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த நிலமையில் இருக்கிறாரு அப்படின்னா உண்மையில் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருமே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்ச யூடியூபர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அவர். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கஷ்டம் தெரியாது. ஸோ எனக்கு கூட இருந்ததுனால அவரோட கஷ்டம்னாலும் சரி எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்சளவு அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டுகளை கொடுக்க வேண்டும், ஓகேவா? அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.